பக்கெட் இந்த மாதிரி ஃபேன்ட்டை போட்டு பாருங்கள் அதன் பிறகு பாருங்கள் எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி தான் செய்வீங்க எப்பவும் பல சூப்பரான டிப்ஸோடு வந்திருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமதினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட இருக்க பெல் மீன் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க எப்பவும் பல டிப் பண்ண என்னென்னு பார்த்துடலாம் டிப்பான்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடுங்களில் சுவிட்ச் போர்டு இருக்கும் அதை வந்து நம்ம எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டோம் குழந்தைங்கள அதில் கை வச்சு விளையாட்னா அதில் வந்து ஷாக் அடிக்குமோ என்ற பயமும் இருக்கும் யூஸ் பண்ணாத இருக்கிற சுவிட்ச் போர்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில டைப்பை வந்து அழகாக வந்து ஒட்டி விட்டுருங்க இதனால் குழந்தைங்க பென்சில் வச்சோ பேனாக வச்சோ இது உள்ளே போட்டு விளையாட மாட்டாங்க குழந்தைங்களுக்கு ஷாக் அடிக்குமோ என்ற டென்ஷனும் நமக்கு இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க அடுத்த டிப்பை என்னன்னு பார்க்கலாம் நம்ம வேணான்னு தூக்கி போடுற வேஸ்டான கண்ணாடியில் இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கிச்சனில் வேலை செஞ்சுனே இருக்கும்போது நமக்கு ஃபோன் வைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் தேவைப்படும் அந்த நேரத்தில் இந்த மாதிரி வந்து வேணாம் தூக்கி போடுற இந்த கண்ணாடியை வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கங்க ஃபோனு அழகாக ஒரு ஸ்டாண்ட் ஒன்று நமக்கு கிடைக்கும் இதனால் பார்த்தீங்கன்னா டென்ஷன் இல்லாமல் நமக்கு வர்ற ஃபோனையும் அட்டன் பண்ணலாம் சப்போஸ் ஏதாவது இதில் ப்ரோக்ராம் பார்க்கணுன்னா கூட பார்க்கலாம் கண்டிப்பாக எந்த டிப்பும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க அடுத்த டிப் என்னான்னு பார்க்கலாம் நம்ம வீடுங்களில் வாங்குற மருந்து பாட்டிலில் பார்த்திங்கன்னா இதில் ஆன டேட் பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்தில் கிழிச்சிடுவோம் நமக்கே தெரியாமல் அப்படி இல்லைனா தண்ணி பட்டாலும் அது வந்து அழிஞ்சிடும் நம்ம குழந்தைங்களுக்கு மருந்து கொடுக்கும்போது அந்த எக்ஸ்பிரி டேட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால பார்த்தீங்கன்னா அந்த டேட் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில டைப் வந்து ஒட்டி விட்டுருங்க இந்த மாதிரி ஒட்டு வரும்போது அது கிழிவும் செய்யாது அதே மாதிரி அதில் இருக்கிற தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அழியவும் செய்யாது கண்டிப்பாக இந்த டிப்பும் ஃபாலோ பண்ணுங்கள் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்ச அந்த லைக் ஒன்று கொடுக்க மாதிரி இருந்தீங்க இப்போ வாங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் சில நேரங்களில் மருந்து பாலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பைரி டேட் ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபோனை வச்சு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்குங்க ஃபோட்டோலேயே நல்லா க்ளியராக நமக்கு தெரியும் எக்ஸ்பரி டேட் எது வரைக்கும் இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்படியும் தெரியாதவங்க ஃபோனை எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து ஜூம் பண்ணி பார்த்தாலே தெரியும் நமக்கு அதனுடைய டேட் மேனுஃபேக்சர் டேட்டும் எக்ஸ்பைரி டேட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக நமக்கு தெரியும் ரொம்பவும் சின்னதாக தெரியும் எக்ஸ்பைரி டேட் வந்து இந்த மத்தியில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக நம்ம பார்த்துடலாம் அடுத்த டைப் பண்ணன்னு பார்க்கலாம் ப்ளவுஸை ஒரு சில பேருக்கு நல்ல கரெக்டாக மடிக்கவும் தெரியாது அப்படியே குப்பையாட்டும் நம்ம போட்டு வச்சுருவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி வந்து டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பிளவுஸோட ஒரு பகுதி இன்னொரு பகுதி கைக்குள்ளே இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுருங்க போட்டு விட்டுட்டு அழகாக அந்த வந்து மடிக்க வரும் இந்த மாதிரி மடித்து வைக்கும் போது இடமும் நமக்கு அதிகமாக அடைக்காது பிளவுஸும் பார்த்தீங்கன்னா அயன் போ அயன் பண்ணி வச்சது போல் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பும் ஃபாலோ பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இந்த கை இன்னொரு இடம் இன்னொரு கை உள்ளே போட்டு விட்டோம்னா நம்மளுடைய பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் அயன் பண்ணி வச்சது போலவே இருக்கும் கண்டிப்பாக வந்து பிளவுஸ் மடிக்கும் போது இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது பாருங்கள் ப்ளவுஸே அயின் பண்ண தெரியாதவங்க கூட இந்த டிப்பாக ஃபாலோ பண்ணலாம் ஈஸியாக வந்து ப்ளவுஸை வந்து மடித்து வைக்கலாம் கண்டிப்பாக இந்த டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க அடுத்த டைப் என்னன்னு பார்க்கலாம் அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எப்பவுமே பட்டர் வாங்கி ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுவோம் ஏன்னா இப்போ வெளியே வைக்கும் போது இதை வந்து பூர்ணம் பொத்த மாதிரி ஆகிடும் இல்லைங்களா ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம மறுபடியும் யூஸ் பண்ண முடியவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு கட்டியாக இருக்கும் இந்த பட்டரை சுலபமாக எடுக்கிறதுக்கு இந்த டிப்பும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்றுமே இல்லைங்க ஒரு ஸ்பூன் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு ஒரு செகண்ட்க்கு மட்டும் இந்த மாதிரி நெருப்பில் காட்டி எடுத்துக்கோங்க லைட்டாக இந்த மாதிரி மட்டும் நெருப்பில் காட்டி எடுத்தாலே போதும் நம்மளுடைய வெண்ணை அதுலேருந்து எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் அழகாக அது மெல்டாகி வந்துடும் நம்ம அதை வச்சு நோண்டின்னு சொரண்டின்லாம் இருக்க தேவையே இல்லை இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வெண்ணை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அழகாக எடுக்க வருதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஒன்று கொடுக்க மறந்துடாதீங்க இப்போ வாங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் ஹோட்டலில் செய்கிற சாம்பார் பார்த்தீங்கன்னா வீட்லேயே எப்படி அதே பர்ஃபெக்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்காக வா இந்த மாதிரி ஒரு ஒன்று வச்சுக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் கூட பார்த்திங்கன்னா கடுகலப்பும் கொஞ்சம் போல் சேர்த்துருக்கேன் சீரகம் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல் ஸ்டைல் சாம்பாருக்கு டேஸ்ட்டு கொடுக்கறதே பார்த்திங்கன்னா இந்த போட்ட நாலே நாள் வெந்தியம் தான் கண்டிப்பாக எதுவும் சேர்த்துருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க ஒரு வர மிளகா அதன் பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி பொடிசாக வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் எல்லாமே சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க வெங்காயம் இல்லை ஒரு கண்ணாடி பதம் இல்லாமல் வரும் சொல்லிங்களா அந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் வதக்கி விட்டுக்கோங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா இது கூடவே கராப்பிலையும் கொஞ்சம் போல் சேர்த்துக்குங்க இந்த மெத்தில சாம்பார் வச்சு பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பர்ஃபெக்டா ஹோட்டல் சாம்பார் கிடைக்கும் இந்த சாம்பார் சாப்பிடுறதுக்காக நம்ம ஹோட்டலுக்கு போகணும்னு அவசியம் இல்லை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க தக்காளி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தக்காளி ரெண்டு வந்து கட் பண்ணி சேர்த்திருக்கேன் ரொம்ப பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க அப்பதான் சாம்பார் டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் இதில் பொடி ஐட்டம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதன் பிறகு சாம்பார் தூள் தான் சேர்த்துருக்கேன் சாம்பார் தூள் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இன்றைக்கி நான் சாம்பார் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் பருப்பளவெலாம் நான் செஞ்சிருக்கேன் ஸோ அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் குடையை பார்த்திங்கன்னா காஷ்மீர் மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் காய்கறி பார்த்திங்கன்னா கத்திருக்கேன் அதன் பிறகு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் வந்து உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கிக்கங்க காய்கறின்னு பார்த்திங்கன்னா வெறும் கத்திரிக்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்ட எல்லா காய்கறிகளும் இதில் சேர்த்துக்கலாம் மெயினாக கிட்டே இதில் முருங்கை காயந்தான் சேர்த்துக்கோங்க இன்னும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது எல்லாமே சேர்த்து இது மாதிரி வந்து வதக்கி விட்ட பிறகு உப்பும் சேர்த்து கொஞ்சம் போல் வந்து வதக்கி விட்டுக்குங்க புளிக்கரைசல் வந்து சாம்பாருக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவில் நான் புளிக்கரைசல் சேர்த்துருக்கேன் ஐம்பது கிராம் பருப்புக்கு இதுவே கரெக்டாக இருக்கும் சேர்த்து எல்லாமே சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு தண்ணி வந்து சேர்த்துக்குங்க இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வேகட்டும் மூடி போட்டு மூடி விட்டுருங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் வெறும் பருப்புலாம் மஞ்சத்தூள் அதன் பிறகு பெருங்காயம் மட்டும் சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்கேன் இது எதுவுமே சேர்க்காதிங்க ஹோட்டல் சாம்பார் செய்யும் போது இந்த இந்த மத்தான் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது கூட வெங்காயம் தக்காளி வேறு எதுவுமே சேர்க்காதிங்க வெறும் பருப்பு பெருங்காயம் மஞ்சள் பொடி இது மட்டும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஐம்பது கிராம் பருப்பு எடுக்கும்போது இருபத்தஞ்சி கிராம் தோரம் பருப்பு இருபத்தஞ்சி கிராம் பைத்தாம் பருப்பு இந்த அளவில் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா வெந்துருங்க கத்திரிக்காய் சீக்கிரமாகவே வெந்துடும் ரொம்ப அதிக நேரம்லாம் இருக்காது இது கூடவே பார்த்தீங்கன்னா கடைஞ்சி வச்ச பருப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்தது ஒரு கலர் கலரி இறக்குனாலே போதும் ஹோட்டல் சைடில் சாம்பார் சூப்பராகவே ரெடி ஆகிடும் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்ட அளவுக்கு வெள்ளம் மட்டும் சேர்த்துக்குங்க இதில் எதுவுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க நான் சொல்லி கொடுத்துருக்க பிரகாம் கண்டிப்பாக சேருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அது சாம்பார் டேஸ்ட்டில் கரெக்டாக கிடைக்கும் சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து க கலந்து கொடுத்துருக்குங்க ஒரு கொதி வந்தவுடனே க கடைசியில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தாழை தூவிக்குங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அந்த டேஸ்ட் கரெக்டாக வந்திருந்தால் சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அளவுகளும் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல அளவுகளில் கரெக்டாக எடுத்துக்கோங்க நல்லா கொதி வந்து பாருங்கள் இந்த நேரத்தில் கொத்தமல்லி தாழை வந்து தூவிக்கலாம் நான் இதில் கொஞ்சம் போல் வந்து ச நாட்டு சக்கரையும் சேர்த்துருக்கேன் வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக இந்த சாம்பாரை பார்த்தீங்கன்னா இட்லி கூட வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் பருப்பு நான் சொல்கிற அளவில் கரெக்டாக எடுத்துக்குங்க அப்போ தான் அந்த திக்னஸும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்த இந்த டிப்போடு நீங்களும் சாம்பார் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அவங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் குழந்தைகள் வாங்குகிற ஃபேன் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தை நம்ம டைட்டாக வாங்கிடுவோம் அது வந்து லூஸே ஆகாது குழந்தைங்களுக்கு போட்டு விட்டால் கூட அந்த இடுப்பு பகுதியில் அப்படியே உக்காந்துரும் அந்த பிளாஸ்டிக் பிளாஸ்டர் வந்து நல்லாவே தெரியும் நமக்கு அந்த மாதிரி இருக்கிற ஃபேன்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பக்கெட் எஞ்சினா எடுத்து மாட்டி விட்டுருங்க மாட்டி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க அதன் பிறகு அந்த ஃபேன்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு குழந்தைங்க போட்டு விடுங்க இந்த ஃபேன்ட் பார்த்திங்கன்னா நல்ல லூஸ் ஆன மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு போடுறதுலேயும் பார்த்திங்கன்னா சிரமமே இருக்காது கண்டிப்பாக இந்த டிப்பும் ஃபாலோ பண்ணுங்கள் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிற எல்லா டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்